Hi everyone, welcome to the channel My Daily Cooking. இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப எம்டிசி எபிசோட் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா நம்ம சென்னை தீவுத்திடல். இங்கே என்னென்ன விற்கிறாங்க, என்னென்ன மாதிரி அந்த தீவுத்திடல்ல ஷாப்பிங் இருந்ததுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரானவனே நமக்கு எது எடுத்தாலும் 20 ரூபாய் அந்த ஷாப் தான் கண்ணில் தெரிஞ்சுது. ஸோ அதை நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 20 ரூபாய் அப்படின்னா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் எதை எடுத்தாலும் 20 ரூபானா, பட் நிஜமாக இல்லை, எது எடுத்தாலும் 20 ரூபாய் இல்லைங்க. எல்லாமே ப்ரைஸ் வந்து வேறு வேறு மாதிரி தான் இருந்தது, பட் நல்ல குவாலிட்டி, அதுக்கேற்ற ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாகவே இருந்தது. ஸோ இந்த பாஸ்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 180, 190, 160 அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 232 அந்த மாதிரி கூட இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து எது எடுத்தாலும் 20 அந்த மாதிரி இருந்தது. இந்த ஃப்ளாஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 150, 200, 250, 300, 350 அந்த ரேஞ்சில் இருந்தது. சம்மர் ரஷ், நான் ஆக்சுவலி ஈவினிங் டைமில் போனதுனால சம்மர் ரஷ்ஷாக இருந்தது. நீங்கள் சப்போஸ் போகிறீங்க, செக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்னிங் டைமில் நூன் டைம் போனீங்கன்னா இவ்வளோ ரஷ் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பைக்குக்கு பார்க்கிங் சார்ஜஸ் வந்து 50 ருபீஸ், அதே மாதிரி காருக்கு பார்க்கிங் சார்ஜஸ் 100. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து பக்கத்தில் தான் வீடு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஆட்டோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். பிகாஸ் நீங்கள் பைக்குக்கே 50 ருபீஸ், 100 ருபீஸ் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோக்கு அதே எக்ஸ்பென்ஸில் நீங்கள் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பொருள் நம்ம ரொம்ப தேடுவோம் பட் கிடைக்காது, அந்த மாதிரி பொருள் எல்லாமே இங்கே வந்து நிறைய இருந்ததுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குட்டி அந்த பாட்டில், ஜார் பாட்டிலு, நீங்கள் டிஐஏ ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி ரேசர்ஸு, சிங்க்கு, அந்த சிங்க் அடைச்சிருச்சுன்னா அது, பீலர்லாம் வந்து 20 ருபீஸ்க்கு வர்த்துன்னு சொல்லுவேன். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே 20, பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 20 ருபீஸ்லாம் கிடையாதுங்க. ஈச் வந்து ஒவ்வொரு காஸ்ட் ஆகும். ஆக்சுவலி நான் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு மாறி மாறி எடுத்துட்டேன், ரொம்ப க்ரௌடு, என்னால் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து எடுக்க முடியல. பட் இருந்தாலும் நம்ம எம்டிசி பர்சன்ஸ் பீப்புள்ஸ்க்காக நம்ம வந்து கண்டிப்பாக காமிக்கணும் இதை அப்படின்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிற எல்லாமே வந்து நாமினல் ப்ரைஸ் தாங்க, எதுவுமே வந்து ஓவரோ ஹைப்டான ப்ரைஸும் கண்டிப்பாக கிடையாது. இன்னொரு நல்ல ஒரு ஹோல்சேல் கடையில் நீங்கள் வாங்குவீங்கன்னா என்ன ப்ரைஸில் வாங்குவீங்களோ அதுதான். இந்த பிளாஸ்டிக் பவுலும் வெறும் 30 ருபீஸ் தான், ரொம்ப நல்ல குவாலிட்டி. இந்த உட்டன் பவுல் வந்து 215, 200, 315 அந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறுச்சு. இந்த உட்டன் கரண்டிலாம் ஜஸ்ட் 20 and 30 ருபீஸ் தான், நல்ல குவாலிட்டிங்க. நான் ஒன்று வாங்கினேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த முரம்லாம் வந்து 20 ருபீஸ் தான். இந்த கரண்டி எல்லாமே 30 ருபீஸ் பர் இது. இந்த முருகன் கரண்டி வந்து நான் நார்மல் சரவணா ஸ்டோர்ஸா இல்லை ரத்னா ஸ்டோர்ஸான் தெரில, 60 ருபீஸோ 70 ருபீஸ்க்கோ வாங்கினேன், பட் இது வந்து வெறும் 30 ருபீஸ்க்கு தான் இருந்தது. இந்த மாதிரி சங்கெல்லாம் கூட தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இடுக்கிலாம் வந்து கொரடை இடுக்கி எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில, அதெல்லாம் 30 ருபீஸ்னால் ரொம்ப வர்த்து. அதே மாதிரி இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சிருந்த இந்த ஹேண்டில் வந்து 30 ருபீஸ் தான், அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப வர்த்து தான். நிறைய வர்த் இருக்கும், கண்டிப்பாக போகணுன்னா வாங்கலாம். இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஸ்பஞ்செல்லாம் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ், 200 ருபீஸ்ன்னு இருக்குது. இந்த பஃப்பு இதெல்லாமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருந்தது, 30 ருபீஸ்க்கு வந்து கண்டிப்பாக வர்த் தான். இருக்கும் சென்னையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், பட் நமக்கு வந்து இந்த இடத்துல ஈஸியாக கிடைக்குதுங்கிறப்ப வை நாட் பி பை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த மினி கிளீனிங் ப்ரஷ் வந்து நான் 60 ருபீஸ்க்கெலாம் பார்த்துருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு தேவையான இந்த ப்ளோ பென்னு, இந்த எழுதுறதெல்லாம் வந்து வெளியில் வாங்கணுன்னா நமக்கு கண்டிப்பாக 300, 200 சொல்கிறாங்க, பட் இங்கே 50 சம்திங்னு நினைக்கிறேன். எனக்கு ப்ரைஸ் வந்து கன்ஃபார்மாக தெரிலங்க, பட் கண்டிப்பாக 100க்குள்ளே தான், அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். இதை எல்லாமே வந்து 20 ருபீஸ் ஈச். குட்டி குட்டி டப்பா, ஸ்பூனு, அந்த டப்பாலாம் வந்து கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இல்லை வீட்டில் குட்டி குட்டி நெய் பாத்திரம் வேணுங்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த விஸ்க்கு கூட பாருங்கள், நல்ல ஒரு குவாலிட்டியான விஸ்க்கு, இதுவுமே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான மெஷரிங் கப்பு. இதுக்கப்புறம் வருது எல்லாமே வந்து வேறு வேறு ப்ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேஷர் எல்லாம் வந்து 110 ருபீஸ் இருந்தது, இது வந்து 60 ருபீஸு, பட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளாஸு இது. இந்த மாதிரி ஜல்லி கரண்டி வந்து அந்த பக்கம் இருக்கிறது 30 ருபீஸ் இருந்தது, இந்த பக்கம் இருக்கிறது 50 ருபீஸ் இருக்குது. இப்போலாம் நிறைய பேர் இந்த ரோஸ் வாட்டர் தெளிக்கிறதுலாம் இல்லவே இல்லை, இந்த மாதிரி கிரேட்டரும் இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம சின்ன வயசில் பார்த்ததை யூஸ் பண்ணது, இந்த 90s kids மெமரிஸ்க்கெலாம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருந்தது. இது நான் ரொம்ப நாளாக தேடினேன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கிட்டத்தட்ட 200 ருபீஸ் கிட்ட நான் பார்த்தேன், பட் இதில் வந்து 100 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. நிறைய கிரேட்டர்ஸ், நிறைய கரண்டி, கண்டிப்பாக உள்ளே போனால் நம்ம ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தான் வருவோம். பொதுவாக வந்து
சின்ன சின்ன கரண்டி வீட்டுக்கு தேவையானது மட்டும்தான் இந்த மாதிரி கடையில் பார்த்துருக்கேன். பட் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பெரிய தட்டு, ஹோட்டலுக்கு தேவையான பெரிய கரண்டி, தாலி அந்த மாதிரிலாம் கூட நிறைய இருந்தது. சாரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேஸு, இது எல்லாமே கண்டிப்பாக வந்து 100 ருபீஸ்க்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ், 100, 200, 300 அந்த ரேஞ்சில் இருந்தது. பட் எல்லாமே நல்ல ஸ்டர்டி, நல்ல குவாலிட்டி, ஹெவியாகவே இருந்தது. எதுவுமே வந்து ஐயோ குவாலிட்டி நல்லா இல்லை, இது வாங்கினா வேஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி இல்லை. ப்ரைஸும் கண்டிப்பாக ஒரு பாத்திரக்கடையில் போனால் என்ன ப்ரைஸில் வாங்குவோமோ அந்த ப்ரைஸில் தான் இருந்தது. கம்மின்னு சொல்ல மாட்டேன், அதுக்காக ஜாஸ்தின்னு சொல்ல மாட்டேன். இது இல்லாமல் இந்த மாதிரி ஹேங்கர்ஸு, ஆர்கனைசர்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து 150 ருபீஸ் தான், ஆன்லைனில் 250 ருபீஸ்க்காக நான் பார்த்தேன். அதே மாதிரி இந்த கிளாஸ் ஒன்று ஆன்லைனில் 250 பார்த்தேன், இங்கே வந்து 60 ருபீஸோ நம்ம போட்டிருந்தாங்க. இந்த குட்டி குட்டி தாளிக்கிற கரண்டியெல்லாம் கூட வர்தி ப்ரைஸ் ஜஸ்ட்டு 110 ருபீஸு. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு தடவை போய் பார்க்கலாம், நிறைய கூட்டங்க. இன்னும் கேட்டால் அங்கே கவர்மெண்ட் கஷ்டப்பட்டு வச்சிருந்த அந்த எக்ஸிபிஷனில் இருந்த கூட்டத்தை விட இந்த மைக்ரோஃபைபர் கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் தான், தட்ஸ் வர்த், பிகாஸ் அதில் வந்து 10 பீசஸ் இருந்தது. அது இல்லாமல் அதுலேருந்து வெளியில் வந்துட்டால் வந்து நிறைய இந்த மாதிரி ஷாப்ஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் ஆஸ் அ ஹோலாக தான் கவர் பண்ணியிருக்கேன், ரொம்ப டீட்டெயில்டாக கவர் பண்ணல. பட் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா சொல்லுங்கள், நான் திருப்பி போய் உங்களுக்காக கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். இந்த குஷன்ஸ்லாம் 100 ருபீஸ் ஈச். அதே மாதிரி இந்த டால்ஸ்லாம் 150, 200 அந்த மாதிரி இருந்துச்சு. சிலதெல்லாம் நாட் வர்த் தான், பட் சிலது வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இது இன்னொரு கடை ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்து எது எடுத்தாலும் 20 ருபீஸ். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய குழந்தைங்க ஐட்டமாக இருந்தது, அதாவது பொம்மை, இந்த என்ன சொல்கிறது, பபிள்ஸ் அந்த மாதிரி இருந்தது. இந்த டாப்லாம் பாருங்கள், 300 ருபீஸு, 200 ருபீஸ், 250 ருபீஸ்ன்னு இருந்தது. கண்டிப்பாக தீவுத்திரனாலே கரும்பு ஜூஸு, டெல்லி அப்பளம் இதெல்லாமும் அங்கே விற்றாங்க. இந்த ஏஹெச் கார்மெண்ட்டில் வந்து தான் நான் இப்போ காமிச்சு அந்த 300 ருபீஸ், 200 ருபீஸ்க்கு நான் டாப்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா செக் பண்ணலாம், நல்ல குவாலிட்டி. ஸோ க்ரௌடு நீங்களே பார்க்கலாம், எக்கச்சக்க க்ரௌடு. நான் வந்து சண்டே அகெயின் இந்த பொங்கல் முடிஞ்ச அந்த சண்டே இருக்கலையே, அப்போ நான் அங்கே இருந்தேன். பெல்ட்டு இதெல்லாமே வந்து அவ்வளவோ வேர்த் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 20 ருபீஸ், 30 ருபீஸ் கடை நிறைய நிறைய இருந்தது. ஸோ நான் எல்லாம் ரிப்பீட்டடாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது வேறு கடையில் அப்படிங்கிறது மாதிரி இருந்தது. இது ரெண்டாவது கடை, அதாவது முதல்ல நம்ம வந்து ஏகே சம்திங் பார்த்தோம், இது ரெண்டாவது கடை. இவங்க வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில், ட்வைன் நூல் இதெல்லாம் வந்து ஃப்ளாட் 20 ருபீஸ் தான். ஸ்ப்ரே பாட்டில் 20 ருபீஸ்க்கு ரொம்ப பரவாயில்லைங்க, நான் 40 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த ஓப்பனரு இந்த மாதிரி ஹூப்ஸ் எல்லாம் 20 ருபீஸ்க்கு வர்த்துங்க, ஏன்னா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, நல்லா ஒட்டும். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் அதனால சொல்கிறேன். இந்த டேப்பு, அந்த ஸ்ப்ரிங்க்லரு, அதே மாதிரி இங்கே பாருங்கள், எல்லா பாட்டிலுக்கான மூடிங்களும் இங்கே இருந்தது. 20 ருபீஸுங்கிறத விட நம்ம நிறைய பாட்டில்ஸ் வச்சுருப்போம், அதுக்காக மூடி மிஸ் ஆயிரும், அதுக்காகவே தூக்கி போயிடுவோம். பட் இந்த மாதிரி பாட்டில்ஸ் வாங்கினா பரவாயில்ல. இந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸும் நிறையா இருந்தது. இந்த ஜிடி வந்து கிட்டத்தட்ட 3-4 ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. டோர் மேட்ஸ் கூட நல்ல ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த 100 ரூபாய் பில்லோ வந்து எல்லா பக்கமும் வந்து ஒரு 4-5 ஷாப்ஸ் வந்து ரிப்பீட் ஆன மாதிரி நிறைய பக்கம் இருந்தது. இந்த பெட்ஷீட்ஸ் கூட வந்து ஒரு பெட்ஷீட் 100 ரூபாய், 2 பெட்ஷீட் 100 ரூபான்ற மாதிரி இருந்தது. நிறைய வந்து இந்த பிக்கல் ஸ்டாலும் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வால் ஸ்டிக்கர் ஸ்டால் இருந்தது, அதாவது ஒரு வால் ஸ்டிக்கர் வாங்கினீங்கன்னா இன்னொரு வால் ஸ்டிக்கர் ஃப்ரீ. ஒரு வால் ஸ்டிக்கர் ப்ரைஸ் வந்து 245 ருபீஸு. இது வந்து அகெயின் 20 ருபீஸ் தான் ஷாப் தான் ஃப்ரெண்ட்ஸு. நல்லா நீட்டான ஒரு ஷாப்பு. குட்டி குட்டியாக நீங்கள் தேடுற எல்லா ஐட்டமும் இங்கே இருந்தது. மேக்ஸிமம் இங்கே 20-30 இந்த ரேஞ்சில் மட்டும்தான் இருந்தது. முன்னாடி பார்த்த கடை மாதிரி 100-150 ரேஞ்சில் எதுவுமே கிடையாது. அதுக்கேற்ற குவாலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் 20 ருபீஸ்க்கு லைட்டர்லாம் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், பிகாஸ் நம்ம ஒரு வெறுமனே ஒரு தீப்பெட்டியே 10 ரூபாய் கம்மியாக வாங்க முடியாது. இதுதான் நான் சொன்ன அந்த ஜிடி மசாலா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து பக்கெட் ஃப்ரீ, டப்பு ஃப்ரீ, ஒரு பெரிய டப்பு ஃப்ரீ அந்த மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டு போயிருந்தாங்க. முன்னாடி இந்த மாதிரி ஆச்சி மசாலா போடுவாங்க, இப்போ வந்து ஜிடி மசாலா போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அது அப்படியே டூப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்பளம், ஊட்டி மிளகாய் பஜ்ஜி, நம்ம வந்து தீவிடத்திடல் போடுறதுக்கான மெயின் காரணமே இதுதான். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு தீவுத்திடலோட நம்ம ஜேர்னியை முடிச்சாச்சு. ஸோ நீங்களும் தீவிரத்திடல் போனீங்களா, போனால் உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த
வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்மளோட சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான்